இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்ட்ரீ இந்தியாவின் நம்பர் ஒன் ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிந்திலா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா டைரக்டா போய் தியேட்டர்ல பாத்துருவோம். அப்படி இல்லைனா அது டிவிடியா வந்ததுக்கு அப்புறம் விசிடியா வந்ததுக்கு அப்புறம் வாங்கி பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். பட் இப்போ எப்படி அப்படின்னா, எல்லா படமும் பார்க்கணும்னு ஆசை, பட் அதுலயுமே நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் டே ஏதாச்சும் ஒரு ஷோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த படத்துக்கு போவோம், இதுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்கல ஸோ இந்த படத்துக்கு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. ஸோ அதுல குறிப்பா வந்து ஒருத்தவங்களோட ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களே அபிஷியலா கொடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க IMDb. எஸ் IMDb-யோட ரேட்டிங்ல தமிழ் சினிமாக்களோட வரிசையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதாவது அவங்களோட ஹையஸ்ட் ரேட்டிங் எது அண்ட் எந்த படங்கள்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேட்டிங் வைஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஸோ டாப் 10 தமிழ் சினிமாஸ் ஆஃப் IMDb ரேட்டிங், ஓகே அது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சாரோட ஆக்டிங்கில் வெளியில் வந்த நாயகன் தான். எஸ் நாயகன் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சூப்பரான படம். அண்ட் அந்த நாயகர் கேரக்டர் வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பார். கமல்ஹாசன் சார் அண்டு சரண்யா மேம் அதில் நடிச்சிருப்பாங்க, டெலிகணேஷ் நடிச்சிருப்பாரு, முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜனகராஜ் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அண்ட் கார்த்திகா நடிச்சிருப்பாங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியில் வந்த இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு வெற்றியை வந்து அந்த காலத்திலே வந்து இது பண்ணுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு டானை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லை. அண்ட் வேலு நாயக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அது ஒரு பயங்கரமாக ஒரு எப்படி எடுத்து வச்சிருந்துருப்பாரு. அண்ட் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து IMDb ரேட்டிங்ல இருக்கு. ஸோ அவங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5. அதுக்கப்புறம் அன்பே சிவம் சுந்தர் சி டைரக்ஷனில் கமல் சார் அண்ட் மாதவன் நடிச்சு வெளியில் வந்த அன்பே சிவம் வந்து 2003 வெளில வந்தது. வந்தப்போ அந்த படத்துக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பெல்லாம் கிடைக்கல, என்னப்பா இது படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நெட்டில் பார்த்தோம் அப்படி இப்படின்னு தான் இந்த படத்துக்கான ஒரு பெரிய மதிப்பே வந்து தெரிஞ்சது. ஆனால் அப்போ IMDb அப்போயே 8.5 கொடுத்துருக்காங்க. பட் இந்த படம் வந்து அந்தளவுக்கு வெற்றி பெறலை, ஆனால் 100 நாளை தாண்டி ஓடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் சுந்தர் சியே வந்து சில இன்டர்வியூவில் என்ன சொல்லுவார், சும்மா அதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் அப்போ கொண்டாடி இருக்கணும், இப்போ கொண்டாடி எதுக்குமே அது லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருக்காரு. அண்ட் மூணாவதாக விக்ரம் வேதா 2017 புஷ்கரன் காயத்ரி டைரக்ஷனில் வெளியில் வந்த விக்ரம் வேதா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு படம். எஸ் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி மாதவன் அவங்க ரெண்டு பேரும் நடித்த விக்ரம் வேதா படம் வந்து 2017 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் புஷ்கரன் காயத்ரிக்கு வந்து வந்தது ப்ரொடியூசர்ஸ்டேந்து. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க படம் பண்ணலை, ஏன்னா அவங்களோட அடுத்த படத்துக்கான ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த IMDb-ல மேலே வந்துடும் அது ஆப்வியஸாக விக்ரம் வேதா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 8.5. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராட்சசன். ஸோ ராட்சசனும் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 தான். ஸோ இதுவும் வந்து நம்ம ராம் சார் டைரக்ஷனில் வெளியில் வந்தது, அதாவது ராம்குமார் அவரோட டைரக்ஷனில். அடுத்து வந்து தனுஷ் கூட படம் பண்ண போகிறாரு. ஸோ ராட்சசன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவிலேயே ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவிஸில் ஃபஸ்ட் இடம் இருக்கிறது கண்டிப்பாக ராட்சசனாக தான் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட படம், 2018 விஷ்ணு விஷால் ஆக்டிங்கில் வெளியில் வந்த இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹீட் ஆனது. அண்ட் இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை ஈட்டுனுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். அண்ட் 8.4 இடத்தை பிடித்து 5வது இடத்தை பிடிச்சிருக்க பரியேறும் பெருமாள் 2018 ரிலீஸ் ஆயினா ஒரு படம். எஸ் ஒரு பையனோட வாழ்க்கையை எடுத்து உரைத்த ஒரு படம். அண்ட் இதில் காஸ்டிசம் பேசியிருந்தாங்களா அப்படின்னா ஆப்வியஸாக பேசியிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம் தான். அண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். அண்டு எல்லாரும் பார்த்து தெளிய வேண்டிய ஒரு படம், அதாவது ஜாதி அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொடுத்த செருப்படி அப்படின்னே நான் சொல்லுவேன் அந்த படத்தை. அண்ட் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், 2018 வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி பரியேறும் பெருமாள். அண்ட் 1992 வெளிவந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்க தேவர் மகன். எஸ் என்ன அப்படின்னா, சிவாஜி சார் அதுக்கப்புறம் வடிவேலு அதுக்கப்புறம் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடித்த ஒரு படம் தான் தேவர் மகன். 8.4 பிடிச்சி இது ஏன் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு படம். பரதன் டைரக்ஷனில் தான் அந்த படம் வெளியில் வந்திருந்தது. பட் முழுக்க முழுக்க கமல் சாரோட இன்புட்ஸ் தான் அந்த படத்தில் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படமும் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு படம். அண்ட் 7வது இடத்துல 96. எஸ் அந்த 2018 நிறையா நல்ல படங்கள் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து 96 ரொம்ப குறிப்பான ஒரு படம். 8.3 வந்து இந்த படத்துக்கான
ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காதல் 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 மட்டும்தான் 96. ஸோ காதலாலேயே வந்து இப்படி ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படம் தான். ஸோ எட்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 1991 ரிலீஸ் ஆன படம், மம்முட்டி அண்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார் நடித்த ஒரு படம், மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியில் வந்த தளபதி 8.3 பிடிச்சி எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. தளபதியில் ஒரு நட்பு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரஜினி சார் கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னா தளபதி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒன்பதாவது இடத்துல விசாரணை, ஒரு நாவலை தழுவி வெற்றிமாறன் எடுத்த விசாரணை வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த படம் ஆஸ்கார் லெவலுக்கு வந்து போயிட்டு வந்துச்சு. 2015 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் வந்து நம்ம அட்டகத்து தினேஷ் வந்து ஹீரோவாக லீட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா வேற ஒரு ஸ்டேட்டில் மாட்டிக்கிற தமிழ் பசங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, போலீஸ் எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு செய்யாத குற்றத்தை வாங்குறாங்க, நான் செஞ்சேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு இதாக காட்டி, அண்ட் அந்த போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸே அவங்களை எப்படி கொள்றாங்கிறது தான் கதை. ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப அழுகையாக இருக்கும், ஒரு மாதிரி எமோஷ்னலாக அந்த படம் வந்து டச் பண்ணும். அண்ட் ரொம்ப பயமாக இருக்கும் இந்த படம் பார்க்குறப்போ, ஏன்னா இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விசாரணை ஒரு பெரிய மூவி, அண்ட் அட்டகத்தி தினேஷ் கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னே நான் சொல்லுவேன். அண்ட் விசாரணையும் வந்து அந்தளவுக்கு வெளியில் ஓடலை, பட் இந்த படம் ஆஸ்காரை போயிட்டு தொட்டிட்டு வந்துச்சு. அண்ட் அடுத்தபடியாக வந்து பத்தாவது இடம், பத்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அருவி. 2016 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பயங்கரமாக அப்பையில் பேசப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து சமையாக எடுத்து வச்சிருந்த ஒரு படம் தான் அந்த படம்லாம். இன்னும் ஸோ இதில் இருக்குது பிளாட்ஃபார்மில், சோசியல் பிளாட்ஃபார்மில். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா போய் பாருங்கள். அண்டு அருண் பிரபு அவர் தான் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு, சிவகார்த்திகேயனோட பிரதர். ஸோ அந்த அவர் தான் வந்து இப்போ வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு வழி பண்ணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதித்தி பாலன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறு எதுவும் படங்கள் இது வரைக்கும் பண்ணலை, பட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து பெரிய ஒரு இதாக தான் அவங்களும் வந்து வெளியில் வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டாப் 10 ஐஎம்டிபி மூவிஸ் இன் தமிழ் சினிமா. இன்னும் நிறைய படம் இருக்குது, அசுரன் இருக்குது, அடுத்து தனி ஒருவன், வடச்சென்னை, கணத்தில் முத்தமிட்டால், இருவர், கைதி, அதுக்கப்புறம் துருவங்கள் 16, ஆரண்ய காண்டம், காக்கா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். அண்டில் தென் பார்க்குறோம். திஸ் இஸ் விஜே மணி. இந்த வீடியோவை வழங்குவோர் A23 இந்தியாவின் நம்பர் 1 ரம்மி கேமிங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.